हलो फ्रेंड्स वेलकम टू रोजा क्लासे वांग नम्बर मांगा सादा एप्पडी सेय्यदुन्नु पाक्कलाम इदु मांगा मामर सीसन नम्ब एल्लारुमे वीट्ल मांगा रेडी मीडा वच्चिरुप्पोम इंद सीसन्ल अदनाल इप्प मांगा सादा एप्पडी सेय्यलाम पाक्कलाम कड़ाई सूर एरिडुच्चु नम्ब मांगा सादा सेय्यिरदुक्कु फर्स्ट ओरु रेंडु पोरुल கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் அதுல ஒரு 2 ஸ்பூன் கடலை பயிறு போட்டுக்கறேன் 2 ஸ்பூன் கடலை பயிறு போட்டுக்கறேன் நம்ம இந்த கடலை பருப்பை கொஞ்சம் லைட்டா ஆயில் சேர்த்து வறுத்து डबा स्टोर पड़ी वैसेटा कुछ लंच कटो टा तुवि सद रेडी पड़ी नम्बर साधारण सब तुवि अब इतना सेतु मद विसम उ ना ना सेक वी ना इप्ली सदी पांग रोम टेस्टिया ना सापड़े नहीं कलपुरु ला वरपुद इत ना रे पच मिगर तू इंजीक सोर्त ना फ्रे पड़ा कड़ला वरक वरपड़ वे कुछ वेट पड़ी अरे नंबर अरेचिकपर ब्राउन कलर लेसा मरबड़ा कलर नाम मार आरमचि इत कदीना सेतुक सेतुक करवेपिल सेक सोते ना वदक ना वदंगटी ना सुबह पांग कड़ला ना वरपुद पच मिगे ना वरपुद मिक्सी ती ऊती अरेक कड़ाई आफ पड़ा नम अब कंटिन्यूवा से नम्ब ना मिक्स अरेचिक नम्बर ना अरेचिक कड़ाई सुंडी ना कड़ला एण ऊत्र ना और कप सद अंदर देव नान एर एण सूड़ी एण सूड़े ना कड़ उपरें उप अधिकमें कड़वे अभी वे காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம் கருவேப்பிலை 1 கிள்ளி அதையும் 2 கிள்ளி போட்டுக்கலாம் போட்டுட்டு அது புரிஞ்சி வாசம் வருது பாருங்க நல்லா பொன்னிறமா வருந்தி வருது மாங்காய் ஒரு கப் துருவி வச்சிருக்கேன் நானு இத அந்த தாளிப்புல கொட்ட போறேன் अम वे अलो फ्लेम वे फ्लेम वे ना वदकटे ना परपा ना वरते वो वो ना वो कड़ला एण साधारण एण ऊत नानूँ अब ऊतिको रोम स्लो फ्लेम वे इधर குறஞ்சது ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும் இத கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா கிண்டிட்டே இருங்க ஒரு 8 9 நிமிஷத்துக்கு கொஞ்சம் அடி புடிக்காம ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு கிண்டி விடுங்க ஒரு கனமான பாத்திரத்தல கொஞ்சம் அடியும் புடிக்காது நீங்க அதே மாதிரி கனமான பாத்திரத்தல வச்சு செய்யுங்க வடிச்ச சாதம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க குக்கர்ல வச்ச சாதம் யூஸ் பண்ணாதீங்க அது கொஞ்சம் குழவா இருக்கும் நான் வடிச்ச சாதம் யூஸ் பண்றேன் நீங்க வடிச்ச சாதம் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க வாங்க கடாயில மாங்காய்
கொஞ்சம் வெந்து கொஞ்சம் சுண்டி வந்திருக்குது பாருங்க இந்த மஞ்சள் வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கரட்டி எடுத்துப்போம் இது பெரியவங்க தான் செய்யணும்னு இல்லை இதை பார்த்து பசங்க கூட ட்ரை பண்ணி மாங்காய் சீவி நீங்கள் சமைக்கலாம் இப்போ மாங்காய் வந்துடுச்சு ரெடியாக இருக்குது மாங்காய் இப்போ நம்ம இந்த ரைஸ் எடுத்து அதில் போடுறோம் நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள் நல்ல வாசமாக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை போட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பருப்பு கொத்தமல்லி காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லா ஃப்ளேவரும் சேர்த்து இது கூட நம்ம இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்படியே கிண்டி விட்டுட்டோங்க கிண்டி விடுங்க கிண்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும் இருந்து அப்படியே சூடாக உருளைக்கிழங்கு பொரியலோட இதை சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டுங்க இதை சொல்லும்போதே நாக்கு எச்சு ஊறுது இன்னொரு 2 மினிட்ஸு இது கொஞ்சம் அடுப்பு இருக்கணும் நல்லா மனமாக ஃப்ளேவர் சூப்பராக வருதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நம்ம முன்னாடியே போடக்கூடாது கடைசியில் போட்டு பரிமாறும்போது அந்த சுவை வந்து சூப்பராக இருக்கும் உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு உருளைக்கிழங்கு சாத்து கூட இதை சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க சுவையான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ